கேப்டன் விஜயகாந்த் உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதாக அவங்க மகன் வந்து தெரிவிச்சுள்ள விஷயம் வந்து ரசிகர்களை கவலை ஆர்த்திருக்குன்னே சொல்லலாம் தேமுதிகவை கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு விஜயகாந்த் தொடங்கிய போது அவரது கட்சிக்கு மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு இருந்தது தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்த விஜயகாந்தை தங்களது கூட்டணிக்குள் அழைக்க அதிமுகவும் திமுகவும் போட்டி போடும் சூழல் ஏற்பட்டது ஆனால் தேமுதிக பொதுச்செயலாளர் விஜயகாந்த் கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருக்காரு அமெரிக்கா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று சிகிச்சை பெற்று திரும்பிய அவர் தீவிர அரசியலிருந்து ஒதுங்கி வீட்டிலேயே தங்கி ஓய்வெடுத்துட்டு இதனால் இதனால தேமுதிகவின் அரசியல் நடவடிக்கைகளை அவரது மனைவியும் தேமுதிகவின் பெரும் பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்த் மைத்துரன் சதீஷ் மகன் விஜய் பிரபாகரன் உள்ளிட்டரை கவனிச்சிட்டு இருக்காங்க ஆனாலும் விஜயகாந்த் ஆக்டிவாக இல்லாதது அக்கட்சியினரை வருத்தத்திலே இருக்குன்னு சொல்லலாம் இந்த நிலையில விஜயகாந்த் உடல்நிலையின் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக அவரது மகன் விஜய பிரபாகரன் தெரிவித்திருக்காரு இருக்கும் விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் திரைப்பட நடிகராக இருக்கும் சண்முக பாண்டி நான் இருவருமே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்தித்த விஜய பிரபாகரனும் விஜயகாந்த் உடல்நிலை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நிலையில் பின்னடைவுதான் அவர் பழையபடி பேசுவாரா நடப்பாரா என்றால் அதற்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரும் போல நாங்களும் நம்புகிறோம் இப்போதைக்கு கேப்டன் நல்லா இருக்கார் இந்த உடல்நிலையிலே அவர் நூறு வயது வரை நன்றாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேப்டனின் மந்திரமே முடியாது என்பது முட்டாளர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லுவாராம் அதைத்தான் எங்கள் தாரக மந்திராக எடுத்திருக்கோம் என்னுடைய கனவை கூட ஒதுக்கி வச்சுட்டு தொண்டர்களுக்காக ஓடோடி வந்து வேலை செய்கிறேன் என்றும் விஜய் பிரபாகர் நான் பொழுது தெரிவித்தாராம் விஜயகாந்தின் உடல்நிலை குறித்து அவரது மகன் விஜய் பிரபாகர் அழைச்சுள்ள பேட்டியில தேமுதிக தொண்டர்களிடையே கவலை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம் கேப்டன் விஜயகாந்துக்கு இந்த மாதிரி நிலைமையை அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட அளவுக்கு இந்த விஷயம் இருக்கு பொதுவாக ஒரு நடிகராக வந்து எல்லாருமே விஜயகாந்த் சாரை பார்த்தது தாண்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மனிதராக வந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்லலாம் துறையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து விஜயகாந்த் வந்திருக்காருன்னே சொல்லலாம் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அவர் முதல் படத்தில் அவர் ஹீரோவாக நடிக்கிற பொழுதே அவர் யாருக்குமே தெரியாத பொழுது அவர் சாப்பிட்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்க எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்களாம் இங்கே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சொன்னதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே விஜயகாந்த் படங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன சாப்பாடு வைக்கிறாங்களோ அதுதான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி வேறு பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த சாப்பாடு வைப்பாங்களாம் அந்தளவுக்கு பெருந்தன்மை மிக்க மனிதனாக வந்து விஜயகாந்த் சார் இருந்தது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் சினிமாவிலும் சரி அரசியலையும் சரி ஒரு நிறைய எதிரிகள் இருக்காங்க அந்த எதிரிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அவரை மாறது காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மிகையாகாதுன்னே சொல்லலாம் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சட்டசபையில் வந்து ஜெயலலிதாமாவை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஒருத்தர் இருக்க முடியும் அப்படின்னா அது விஜயகாந்த் தான் இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நியாயமான கேள்வியில் கேட்பார் அவருக்குன்னு சொத்துக்கள் எல்லாமே பெருசாக சேர்த்து வைக்கலனாலும் மக்களுக்காக எதா பண்ணணுன்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அரசியலை குதிச்சார்னு எல்லாருக்குமே தெரியும் அவருக்குன்னு இப்போ கூட தனியாக ஒரு ஃபேன் ஃபாலோவிங்காக இருக்காங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு இருக்க முன்னணி நடிகர் எத்தனையோ விஜயகாந்த் தான் நிறைய பேருக்கு தெரியாது மன்சூர் இருக்கட்டும் பொன்னா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து முதல் முதல் வாய்ப்பு கொடுத்தது நம்ம விஜயகாந்த் சார் தான் அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமையா அப்படின்னு எல்லாரும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்திருக்கு கேப்டன் விஜயகாந்த் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி ரசிகர்கள் வேண்டிக்கலாம் இதை பத்தின உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணுங்க பண்ணுங்க